ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாளை மிகவும் அற்புதமான நாள், குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் சகல ஐஸ்வர்யமும் பெருகும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். பூச நட்சத்திரம் சனியின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். செல்வத்திற்கு அதிபதியான குரு பகவான் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் அவதரித்துள்ளார். இதுபோல வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் குரு புஷ்ய யோக நாள்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் சகல செல்வ வளமும் பெருகுங்க. ஆள் செய்யாததை நாள் செய்யும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நல்ல காரியம் செய்யும் பொழுது நாள் நட்சத்திரம் பார்த்து செய்வார்கள். சில நாட்களில் சில நட்சத்திரங்கள் இணைவது சில நன்மைகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட நல்ல நாள்தான் குருவாரமாகிய வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாள். இந்த நாள் குரு புஷ்ய அமிர்த யோக காலமாகும். நம்முடைய எண்ணங்களை பிரார்த்தனைகளை மகாலட்சுமி தாயாரிடம் கூற ஏற்ற நாளும் நேரமும் வியாழக்கிழமை நாளை இணைந்து வந்துள்ளது. இந்த நாளை தவற விடாதீர்கள். பொதுவாகவே பூச நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அனைத்து மகான்களையும் வழிபட ஏற்ற நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமானது. பழனியில் போகர் சித்தரை வழிபட ஏற்ற நட்சத்திரம் பூசம். சித்தர்களும் ஞானிகளும் ஜீவ சமாதி அடைய தேர்வு செய்யும் நட்சத்திரம் பூசந்தாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பூச நட்சத்திரம் சனிக்கிழமையுடனோ அல்லது வியாழக்கிழமையுடனோ இணைந்து வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்றோ சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்றோ வழிபடலாம். நாளை குரு புஷ்ய யோகம் என்பதால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி குபேரன் படத்திற்கு முன்பு காய்ச்சிய பாலில் ஏலக்காய் கிராம்பு சர்க்கரை கலந்து நெய்வேத்தியம் செய்யணும். குபேரனுக்கு நினிப்பு நெய்வேத்தியம் செய்வதால் குபேரன் மகிழ்ச்சியோடு செல்வத்தை வாரி வழங்குவார். குரு புஷ்ய யோக நாளில் புது கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டலாம். புது மந்திரம் கற்றுக்கொள்ளலாம். குருவிடம் ஆசிரியரிடம் புதிய பாடம் கற்றுக்கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்கலாம். தங்கம் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த நகைகள் வாங்கலாம். இதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்குங்க. செல்வ வளமும் ஐஸ்வர்யமும் பெருகும். புது வாகனம் வாங்கலாம். புது வீடு கடை வாங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம். இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 6 மணிலிருந்து மாலை 4:16 வரைக்கும் இந்த நேரம் இருக்குங்க. இதில் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம். எப்பொழுதுமே நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை ஈவினிங்கில் தான் செய்வோம். ஆனால் நாளை காலையிலே செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்நாளைக்கு வியாழக்கிழமைன்றதுனால உங்கள் வீட்டில் தங்கம் சேர்வதற்காக இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கோங்க. அது சின்ன அளவு குண்டுமணியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு அந்த தங்கத்திற்கு கொஞ்சமாக மஞ்சள் வைத்து நல்லா காஞ்ச பிறகு மஞ்சள் துணியில் கட்டி முடிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துடுங்க. தொடர்ந்து தங்கம் சேர வேண்டும் என்று மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தனை செய்து இதற்கு தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டுங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தங்கம் சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. மகாலட்சுமி தாயார் தங்கம் சேர்வதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு காட்டுவாங்க. அதாவது உங்களுக்கு பணம் பெருகுவதற்கான யோகம் அமையும். உங்களுடைய வருமானம் பெருகுங்க. அந்த தங்கம் உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்திக்கலாங்க. ஒரு பொட்டு தங்கத்தில் மஞ்சள் சேர்த்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நாளை குரு புஷ்ய யோகத்தை கண்டிப்பாக தவற விடாதீர்கள். தவற விடாமல் நான் இப்போ சொல்லக்கூடியதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்குங்க. லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.